கோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. யார் கொலகாரன்னு தெரியலன்னா அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் பண்ணும். நான் பண்ணியிருக்கிறது வந்து இவன் யாரு இவன் யாருன்றதுக்கு ஒரு கதை பண்ணியிருக்கேன். இவன் யாரு அப்படிங்கிறத வந்து ஆடியன்ஸுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக ஃப்ரெண்டில் ஒரு 1 மினிட் ஃபுட்டேஜ் சேர்த்துட்டிங்கன்னா எல்லாமே போச்சு. இல்லை அந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லைன்னா அப்புறம் என்ன ப்ரொடியூசர்? ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு படத்தில் என்ன வேணால் பண்ணுறக்கு ரைட்ஸ் இருக்குன்றதுக்காக நீ வந்து கழுத்து நெரிச்சி கொலை பண்ணக்கூடாது. இல்லை ப்ரொடியூசர்னா ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, க்ரியேட் பண்ணுற ரைட்ஸ் இருக்குன்றதுக்காக அது கொலை பண்ணுற ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தா? அதுவும் எனக்கு தெரியாமல் அது பண்ணுறதுன்றது வந்து துரோகம் இல்லையா? அது இஷ்யூனா என்ன பண்ணணும்? நீ பேசியிருக்கணும் என்கிட்ட. ஒரு 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 1 மினிட் ஃபுட்டேஜ் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த 1 மினிட் ஃபுட்டேஜ் வந்து ஏறக்குறைய 1 மந்த்தை ரெடி பண்ணியிருக்கீங்க. விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரீரெக்கார்டிங் வாசித்திருக்கீங்க, டயலாக் எழுதியிருக்கீங்க. ஸோ அவர் ஒரு 1 மந்த் நீங்கள் முதுகில் குத்திருக்க, என் கூடயே இருக்க, மற்ற வேலைலாம் பண்ணிகிட்ருக்க, என்ன சார் அது ரெடி ஆயிடுச்சா சார், சென்சார் ஆயிடுச்சா சார் எல்லாம் கேட்குறீங்க. அப்போ அதுக்கு பின்னாடி இந்த வேலை பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் யார்? அப்போ புகழை அந்த கேரக்டருக்கு ட்ரை பண்ணலான்றது வந்து ஒரு ரேண்டம் தாட் தான். ஒரு நாள் குக் வித் கோமாளி எபிசோட் பார்த்துட்டு இருக்கும்போது புகழ் வந்து ஒரு கையில் புஷ்அப் எடுத்தார். ஸோ அப்போ அவர்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு கையில் புஷ்அப் எடுக்கின்றது சும்மா பண்ண முடியாது, ரெகுலராக ஜிம் போய் அந்த ஜிம் போகிறவங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ அந்த ஆட்டிடியூட் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. புகழோட ஐடென்டிட்டி அதுதான். ஆனால் அந்த ஹேர் வச்சாலே அவன் சிரிக்கிறதுக்கு தயாராகிடுவான். புகழ் வந்திருக்காரா அப்படின்னு சிரிக்க தயாராகும். ஸோ லுக்கிலேயே ஒரு டெரரை க்ரியேட் பண்ணும், அந்த ஹேரையும் லூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணும். அதுதான் டைம் எடுத்தது. ஸோ அப்பாவோட அந்த ஆசையை நிறைவேற்றணுங்கிற விஷயத்துக்காக தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன். ஸோ அதனால் நான் வந்து வரும்பொழுதே நாம் ஒரு டைரக்டர், நம்ம வந்து ஒரு ஸ்டோரி டெல்லர் அப்படிங்கிறது இப்படியே தான் இருந்தது. மழை பிடிக்காத மனிதன் ரிலீஸ் ஆகி ஃபோனும் வரல, மெசேஜும் வரல, டேய் நல்லா இருக்கா இல்லையானா சொல்லுங்கடா என்னடா நடக்குது அப்படின்னா ஓடிடியில் எல்லாம் பார்த்து நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் இது ரிலீஸ் ஆன டேலருந்தே, டே 1லருந்தே எல்லோரும் வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு, கொல்சில 1-2 வந்து திருப்பி தேடி போய் பார்க்கணும்னு தோணுது அப்படிங்கிறாங்க. அப்பா பர்பஸ் சால்ட்ரா. ஹே எல்லாருக்கும் வணக்கம். ஹியர் வி ஹேவ் டைரக்டர் விஜய் மில்டன் சார். ஸோ சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ட்ரைலர் பார்க்கும்போதே தோணுச்சு, சார் வந்து நிறைய படங்கள், அதாவது சினிமோட்டோகிராஃபராக டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எதனால் வந்து இவர் ஓடிடி சூஸ் பண்ணார்? இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம சீரீஸாக வந்து ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதனால் உங்களுக்கு தோணுச்சு? இல்லை அது வந்து ஒரு ஹியூஜ் ஸ்டோரி. அது வந்து ஒரு ஆக்சுவலாக நான் வந்து கோலிசுரா 2 அப்படின்னு ஒரு கதை எழுதி வச்சுருந்தேன். கோலிசுரா 1க்கு அப்புறம் அதே 4 பசங்களை வச்சு பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக கோலிசுரா 2 பண்ணும்போது வேறு ஒரு உணர்வில் அந்த கதையை பண்ணிட்டேன் வேறு பசங்களை வச்சு. ஸோ அந்த பழைய கோலிசுரா 2 கதை வந்து என்கிட்ட அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து கோலிசுரா 1.5 சொல்லி ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணலாம், 1க்கு அப்புறம் என்ன நடந்தது, 2க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லி ரெண்டு பசங்களையும் வச்சு பண்ணலான்னு சொல்லி எழுதி வச்சுருந்தேன். அது டே பை டே வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கதை ரொம்ப பெருசாக ஒரு 2 ஹவர்ஸ் அதை பண்ணிட முடியாதுன்னு தோணுச்சு. அந்த டைமில் எனக்கு இந்த ஆஃபர் வந்துச்சு ஹாட்ஸ்டாரில். ஹாட்ஸ்டார் நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால் நான் அவங்களுக்கு நரேட் பண்ணும்போது 55 மினிட்ஸ், அப்போ ஒரு எபிசோட், அப்போல்லாம் வெப்சீரிஸ்னால் ஒரு எபிசோட் 50 மினிட்ஸ். என்னோட நான் நரேட் பண்ணது வந்து 11 எபிசோட்ஸ், அப்படின்னா ஏறக்குறைய 600 மினிட்ஸ். ஸோ ஒரு பெரிய கதை, அது அவ்வளோ கேரக்டர்ஸ், அவ்வளோ விஷயம். ஸோ அதனால் அது படமாக பண்ண முடியாங்கிறதுனால. ஓகே, அப்போ இதுதான் வந்து தி ரியல் கோலிசுரா 2. ஏன்னா நீங்கள் படமாக ரிலீஸ் பண்ணது வேற. ஆக்சுவலாக எழுதினப்போ இதான் கோலிசுரா 2 முதல்ல. ஓகே, அதனால தான் நாங்கள் சில ரெஃபரன்ஸ் பார்த்தோம், அதாவது அந்த ஆச்சி மிஸ் 2ங்கிறது. ஆமாம், எல்லாமே கோலிசுரா 1 வேர்ல்டு, கோலிசுரா 2 வேர்ல்டு, இது ரெண்டுமே இந்த கதையில் இருக்குது இந்த 1.5ல. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு, ரொம்ப புதுசா இருந்துச்சு ஒரு டிஷ், அது என்ன சார், வாழை இலை குல்ஃபி புட்டு. எங்க சார் கிடைக்கும் அது? அப்படி ஒரு டிஷ்ஷே கிடையாதா? அப்படி ஒரு டிஷ்ஷே கிடையாது. சும்மா பசங்களாம் சேர்ந்து ஏதோ ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து ஒரு காம்படிஷன் வச்சோம். நாங்கள் யார் வந்து இன்ட்ரெஸ்டிங் நேமோடு வரீங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஈவினிங் ட்ரீட் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜேஷ்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவன் வந்து இந்த நேமோடு வந்தான். நேமோடு வந்தால் பார்த்தா தான் செஞ்சும் காட்டுறோம், ஏன்னா படத்தில் சீன் இருக்குது, அது செய்கிற மாதிரி சீன் இருக்குது. ஸோ அதை செஞ்சும் காட்டுறோம்னா அவன் வந்து செஞ்சு அப்படி ஃபன்னாக பண்ணதான். அது ஒரு சில ஒன்லேயே பார்த்தீங்கன்னா ஆச்சி மெஸ்ஸில் ஷூட் பண்ணுவோம், ஷூட் நடந்து நான் ஒரு ஷாட் முடித்து அடுத்த ஷாட் செட் பண்ணுற கேப்பில் அந்த இடத்துல 4 பசங்களும் உட்காந்து பரோட்டா போட்டு எண்ணெயில் முக்கி சாப்பிட்ருவாங்க. ரியலாக எல்லாமே ரியலாக அங்கே இருக்குல்ல. ஸோ ஆமாம், அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும், எனக்கு வேறு வரும் சூடாக. ஸோ அந்த மாதிரி இதையும் வந்து ஸ்பாட்லேயே உட்காந்து எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி பண்ணுவோம். அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா அந்த குல்ஃபி புட்டு? நான் சாப்பிட்டேன், நல்லாயிருக்கும் அந்த டிஷ்ஷு. ஆக்சுவலாக
உங்களுக்கு தரேன். பசங்க தான் அதுல இருந்து எக்ஸ்பெக்ட் ஆயிட்டாங்க செய்யறதுல. அது நிஜமாவே நீங்க உருவாக்குனீங்க. ஆமா ஆமா ஆமா. அப்படியே அப்ப பேசி பாசி பேர் அது இதெல்லாம் வச்சு அரிசி மாவு வச்சு ஓகே புட்டு அது இது எல்லாம் அந்த கான்செப்ட்ல குல்ஃபின்றது ஷேப் வாழையில கைண்ட் ஆஃப் கொல்கட்டை தான் ஒரு கொல்கட்டையோட இன்னொரு வெர்ஷன் தான் அது. எனக்கு தெரிஞ்சு நம்ம அடுத்த வீடியோல வந்து வாழையிலை குல்ஃபி புட்டு செய்வது எப்படி எப்படி அப்படியே அந்த பசங்களையும் ஆச்சியும் கூப்பிடுங்க என்ன விட்டுருங்க அப்படி ஒரு வீடியோ போட்டுடலாம். அண்ட் எங்களுக்கு ரொம்ப இன்னொரு விஷயம் என்ன புதுசாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து யாரெல்லாம் பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணமோ அவங்களெல்லாம் நீங்கள் வில்லனாக போட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புகழ் எடுத்துக்கலாம், அவருடைய பாடி லாங்குவேஜே அவருடைய அப்பியரன்ஸ் அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே எங்களுக்கு சிரிப்பு தான் வரும். பட் அதுக்கு வந்து ஒரு கட்ஸ் வேணும். இந்த மாதிரி ஒரு காமெடியனை கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு மாசான ஒரு வில்லன் கேரக்டரில் கொடுக்குறோன்னா நம்ம வந்து அதுக்கு அவங்கள மொத்தமாகவே மாற்றணும் இல்லையா, டிசைன் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு? கரெக்டான குவஸ்டின். என்னென்னா புகழை அந்த கேரக்டருக்கு ட்ரை பண்ணலான்றது வந்து ஒரு ரேண்டம் தாட் தான். ஒரு நாள் குக் வித் கோமாளி எபிசோட் பார்த்துட்டு இருக்கும்போது புகழ் வந்து ஒரு கையில் புஷ்அப் எடுத்தார். எஸ். ஸோ அப்போ அவர்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு கையில் புஷ்அப் எடுக்கிறது சும்மா பண்ண முடியாது, ரெகுலராக ஜிம் போய் அந்த ஜிம் போகிறவங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ அந்த ஆட்டிடியூட் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் புகழ் வந்து அந்த ஹேர் வச்சுட்டு ஹவு ஃபேமஸ் இஸ் பார்த்தாலே சிரிப்பு வருங்கிறதும் எனக்கு வந்து பயங்கர டேஞ்சர்ஸ். ஏன்னா சொன்னப்போ அஸ்டன்ஸ்லாம் வந்து சிரிச்சிட்டாங்க, ஏ சும்மா விளையாடாங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த ஹேரை வந்து என்னவா மாற்றுறதுங்கிறது தான் எங்களோட மோஸ்ட் சேலஞ்சிங் ஜாப். ஏன்னா ஒரு ஹேரை வந்து டோட்டலாக மாற்றி வேறு ஒரு லுக்கை விக்கையோ இல்லை வேறு எதையோ வச்சோ இல்லை ஷார்ட் கட் பண்ணியோ பண்ணிட்டா அது புகழ்னு தெரியாமல் போயிடும். புகழோட ஐடென்டிட்டி அதுதான். ஆனால் அந்த ஹேர் வச்சாலே அவன் சிரிக்கிறதுக்கு தயாராகிடுவான், புகழ் வந்திருக்காரா அப்படின்னு சிரிக்க தயாராகும். ஸோ லுக்கிலேயே ஒரு டெரரை க்ரியேட் பண்ணும், அந்த ஹேரையும் லூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணும். அதுதான் டைம் எடுத்தது. ஏன்னா மற்ற அந்த அந்த ஆட்டிடியூடோ இல்லை அந்த டயலாகோ ஆக்டிங்கோ வந்து புகழ்கிட்ட வந்து ப்ராப்ளமே கிடையாது. எஸ் ஒரு கண்ணாப்பின ஆக்டர், பயங்கரமான ஆக்டர். நம்ம சொல்கிறத வந்து எக்ஸாக்டாக உள்வாங்கி ப்ரெசன்ட் பண்ணுவாப்பில் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ரெண்டு மூணு பண்ணி காட்டுவாப்பில். அப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பிரச்சனைனா இது தூக்கலாக இருக்குது, தேர்டில் வந்து இது கம்மியாக இருக்குது, செகண்ட் வந்து ஓரளவுக்கு இன்பிட்வீனாக இருக்குது, நீங்கள் இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணுங்கன்னா அப்படியே ஆவரேஜ் பண்ணி கொடுத்துருவார். ஆச்சரியமா இருக்கும். ஓ என்னையா சொல்லி கால்குலேட்டர் மாதிரி போட்டு கொடுத்தோடனே அப்படியே எக்ஸாக்ட் அதான் மெட்ரிக் மாதிரி அளந்து பண்ணுவான். அது வந்து அந்த கான்சியஸ்லாம் கிடையாது, அப்படியே தானாக வருது. அதே மாதிரி டப்பிங்கில், டப்பிங்கில் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டீங்க அதை தூக்குங்கன்னா அப்படியே டமால் மாற்றி பேசுவோம் உடனே. ஸோ டேலண்டட். ஒன்லி சேலஞ்ச் வந்து அந்த லுக்கு வந்து ஒரு கன்வின்சிங்காக கொண்டு வரணுங்கிறது தான். ஆள் கொஞ்சம் ஷார்ட்டு, ஸோ அது தெரியாமல் ஷார்ட் வைக்கணும், நம்ம கேமராவில் மேனேஜ் பண்ணணும், அந்த லுக்கு க்ரியேட் பண்ணும், அதுக்காக ரொம்ப மெனக்கட்டும். ஸோ லுக்கு செட் ஆனோன்னே எனக்கு கான்ஃபிடன்ட் வந்துச்சு. முதல்ல வேணான்னு சொன்னவங்க எல்லாருமே எடிட்டிங் ரூமில் பார்த்துட்டு இது புதுசு இது இது வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது எல்லாமே நோட் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நான் அது அவ்வளோ நினைக்கல. நம்மளுக்கு வந்து அந்த ஒன்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ண மறந்துடுவோம். இப்போ வெப்சீரிஸ் பார்த்துட்டு எல்லோரும் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறது அதுதான், அந்த சின்ன பையன் கேரக்டரும் புகழும். ஷாம் சாரை கமிட் பண்ணதுக்கப்புறம், கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே டிஸ்கஷன் தான். ஷாம் வந்து ஒரு சாக்லேட் பாய் லுக்கில், ஒரு ரிச் லுக்கில் தான் இருப்பார். ஹார்பர் ரவிங்கிற கேரக்டரில் அவர் எப்படி செட் ஆவார்னு சொல்லி எல்லாருக்குமே டவுட் இருந்துச்சு. ஸோ அங்கேயும் வந்து லுக் பிளேடு எ மேஜர் ரோல். ஏன்னா படத்தில் வந்து ஒரு சாதாரண ரவுடி கிடையாது அவர், அதையெல்லாம் பார்த்துட்டு கடைசி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் இன்ட்டு ஒயிட் காலர் மோட், அந்த ட்ரான்ஸ்ஃபர் பீரியடில் இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதை வந்து ட்ரெஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணணும், ப்ளஸ் அவங்ககிட்ட ஒரு கிளாஸ் இருக்கணும். அவன் வந்து லோக்கல் கிடையாது, அவன் வந்து சாதாரண ரவுடி கிடையாது. அவன் கத்தி எடுப்பான், ஆனால் இப்போ கத்தியை கீழே போட்டு இருக்கான்,
அப்படிங்கிறது தெரியணும் அந்த லுக்கில். ஸோ அதுக்காக ரொம்ப மெனக்கிட்டோம். அந்த ஒரு லினன் மெட்டீரியலை பிடிச்சி அந்த பேண்ட் பர்டிகுலர் டைப் ஆஃப் பேண்ட்டை பிடிச்சி ஹாரம் பேண்ட்ஸ் அதில் இருக்க மெட்டீரியல் எடுத்து காலரில் ஸ்டிச் பண்ணி மேட்ச் பண்ணி அப்படின்னு அந்த லுக்கை அரைய வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த காஸ்ட்யூம் சைடு. மற்றபடி கிளாஸ்லாம் வந்து ஷாம்க்கு வந்து எது போட்டாலும் அழகாக இருந்துச்சு, அவருக்கு வந்து செட் ஆயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ் சைடு வந்து நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பலை ஷாம்கிட்ட. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிங்களோ அது வேண்டாம், அது வரக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்துட்டேன். ஸோ அது எங்கெல்லாம் வருதுங்கிறத நம்ம வந்து அந்த லுக் டெஸ்ட்லாம் பண்ணும்போது நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன். என்னெல்லாம் பண்ணால் இவர் வந்து சுவிட்ச் ஆன் ஆகி ஆக்டிங்க்கு போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். டயலாக் கொடுக்கறது கிடையாது, இதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்ன அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. ஸோ அதில் அவங்க வந்து கொஞ்சம் இன்செக்யூர் ஆகிட்டாங்க. இன்செக்யூர் ஆகி அந்த ஒரு ஆக்டருக்கான ப்ரிப்ரேஷன் இருக்குல்ல அதெல்லாம் போயிடுச்சு, வேறு வழி இல்லை. இப்போ அவங்க வந்து ஷேமாக தான் இருந்தாங்களோ, ஆ வாங்க இப்போ தான் எனக்கு வேணும் நீங்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பேசுகிறது வந்து உங்கள் ஃப்ளோவில் பேசுங்க, அவர் வந்து கொஞ்சம் அப்படியே யோசித்து பாஸ் விட்டு பேசுவார் ஆக்சுவல் இதில். ஸோ அதெல்லாம் அப்படியே வச்சுட்டோம். ஸோ அதெல்லாம் ஸோ என்னென்னா பிஹேவியர் மாதிரி ஆயிடுச்சு, ஆக்டிங் மாதிரி இல்லாமல் பிஹேவியர் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவர் கூட இருக்கிறது வந்து ஒன்று புகழாக இருக்கும், இல்லை ரம்யா நம்பீசனாக இருக்கும், இல்லை சேரன் சாராக இருக்கும். எல்லாமே வந்து சேரன் சாரும் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவர் டைரக்டர்ன்றதுனால பயங்கர ஒரு கிளாரிட்டி எல்லா விஷயத்துலையும். ஸோ அதனால் அந்த போட்டு வாங்குறது அந்த குடுக்கல் வாங்கல் வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஒருவேளை புது ஆர்டிஸ்ட்டாக இருந்து இல்லை வேறு யாராவது இருந்து நம்ம ஷாம்டி இதை ட்ரை பண்ணியிருந்தோம்னா கச்சமச்சாக இருக்குவாங்க, அது செட் ஆகிருக்காது. கரெக்ட். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு என்ன விஷயம் தோணுச்சுன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஷாமோட கேரக்டர் ஆகட்டும் இல்லை புகழோட கேரக்டர் ஆகட்டும், அவங்கள டிசைன் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சு. சின்ன சின்ன காஸ்ட்யூம்ஸ்லேருந்து அவங்களுடைய பிஹேவியர் வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எதனால் உங்களுக்கு இந்த தாட் வந்துச்சு? நம்ம ஃபஸ்ட்டு வில்லன் சொன்னால் சரி ஓகே டாப் 10 வில்லன்ஸ் யார் இருக்காங்க இவங்களாம் எடுத்து போட்டுடலாம், அப்படி இல்லாமல் யாரெல்லாம் இது வரைக்கும் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணவே இல்லையோ அவங்களை கூப்பிட்டு நம்ம இப்படி மாற்றலாங்கிற முடிவை ஏன் பண்ணீங்க? இல்லை அது இந்த ப்ராடக்டோட நேச்சர் அது. ஏன்னா ஒரு 4 பசங்களை வச்சு இந்த கதையை நம்ம முதல்ல யோசித்திருக்கவே மாட்டாங்க யாராக இருந்தாலும். ஒரு 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 சேலபிள் ஆக்டரோ இல்லை ஒரு 18-year-old பசங்களை தான் அந்த கேரக்டர் யோசிச்சிருப்போம். நம்ம கோலி சூடாக்கு 4 சின்ன பசங்கன்னு யோசித்து பண்ணது தானே அதில் புதுசு. ஸோ அதை வந்து ஒரு வெப்சீரிஸாக பண்ணும்போது அந்த உலகத்தை க்ரியேட் பண்ணும்போது அங்கே இருக்கிற எல்லாமே புதுசாக இருந்தால் தான் அது பேலன்ஸ் ஆகும், இல்லைன்னா தனியாக துருத்திட்டு நிற்கும். அது இந்த பக்கம் ஆட்சி இருக்காங்க, இந்த பக்கம் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆள் மேக்கப் போட்டு ஒரு ஹீரோனாக இருந்தால் அது செட்டே ஆகாது, அந்த வேர்ல்டு செட்டே ஆகாது. ஸோ அது அந்த வேறு வழி இல்லை, இந்த சீரியஸ்க்கு நம்ம அப்படி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். நினச்சி பார்க்காத ஆட் காஸ்டிங் இருக்கணும், அப்படி இல்லை நினச்சி பார்க்காத பெர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட வாங்கணும். அப்படி ஒரு மிஸ்மேட்சான ஒரு காஸ்டிங் இருந்தால் தான் இது புதுசாக இருக்குன்றது எனக்கு ரொம்ப கிளியராக இருந்தேன் நான், அதனால் அப்படி ட்ரை பண்ணுது. ஓகே, சினிமா ஜேர்னில் வந்து அதாவது 1997 நீங்கள் சினிமாட்டோகிராஃபராக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்க. இப்போ ஒரு 2000 உங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் டேரக்டர் ஆவீங்களா ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எஸ் சொல்லியிருப்பீங்களா நோ சொல்லியிருப்பீங்க? அப்போவா சொல்கிறீங்க? அப்போவே இல்லை இல்லை நான் டேரக்டராக தானே வந்தேன். ஆ அப்போவே என்னை யாராவது கேமராமேன் கூப்பிட திரும்பி பார்த்துருக்க மாட்டேன், அசிஸ்டன்ட்னு கூப்பிடுங்க அப்படிதான் சொல்லுவேன். நான் வந்து சி அப்பா வந்து டைரக்டர். ஸோ அப்பா பண்ண 2 படமுமே ரிலீஸ் ஆகலை, இங்கே இருக்குல்ல இதான் இந்த படம் தான், அது அப்பா பண்ண படம் தான் இது. ஸோ அப்பா ஓட அந்த ஆசையை நிறைவேற்றணுங்கிற விஷயத்துக்காக தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன். ஸோ அதனால் நான் வந்து வரும்பொழுதே நாம் ஒரு டைரக்டர், நம்ம வந்து ஒரு ஸ்டோரி டெல்லர் அப்படிங்கிறது கிளியராக இருந்தேன். இன்ஸ்டியூட் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்ளை பண்ணும்போது 2 முடிச்சுட்டு போயிருந்தேன். 2 முடித்தா சினிமாட்ராஃபி ஆர் எடிட்டிங் ப்ராசஸிங் சவுண்ட் இதுதான் படிக்க முடியும், டைரக்ஷன் படிக்கிறதுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இன்னும் ஒரு 3 இயர்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை, அதனால் நான் சினிமாட்ராஃபி ஜாயின் பண்ணேன். ஒரு ஒரு டைரக்டருக்கு வந்து கேமரா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா அது வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. அதனால நான் சினிமாட்ராஃபி செஞ்சேன். ஸோ அதனால் ஃப்ரம் டே 1 நான் வந்து டைரக்ட் பண்ண போகிறோம், அதுக்காக கேமரா கற்றுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் தான் நான் வந்து இன்ஸ்டியூட் படித்தது, கேமராமேனாக ஒர்க் பண்ணது. நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போதும் சரி, ஐ வாஸ் மோர் இன் டு டைரக்ஷன். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் வேலை செய்வேன், ஒன்லைன் ஆர்டர் மைண்டில் இருக்கும், கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன் டைரக்டரை. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வர மாட்டேன், திருப்பி நாளைக்கு என்ன எடிட்டிங் என்ன மிக்சிங் வரைக்கும். அதில் பாலாஜி சக்திவேல் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாங்க, உடனே ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, கார் அனுப்பிச்சிருவாங்க, கூடவே வச்சுப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கொடுத்த அந்த ஸ்பேஸ், அதனால தான் இன்றைக்கி நம்ம டைரக்டர். ஸோ அதனால் ஃப்ரம் டே 1 நான் டைரக்டர் தான். இன்றைக்கும் வந்து நான் ஒரு கேமராமேனுங்கிறதே எனக்கு வந்து அவ்வளோ கான்ஷியஸாக வராது எனக்கு.
ஸோ இப்போ இந்த சீரீஸ் பத்தி பேசும்போது இது வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நீங்க தியேட்டரிக்கல் ரிலீஸும் பண்ணிருக்கீங்க, என்ன டிஃபரன்ஸ் தெரியுது மேஜரா உங்களுக்கு? இல்ல, ஸ்டோரி டெல்லிங்ன்றது ஒண்ணுதான். என்னன்னா சினிமாக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட், ஒரு இன்ட்ரோல் விஷயம் வேணும். அப்போதான் அந்த இன்ட்ரோவில் வந்து வெளில வந்து பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு அப்படியே மவுண்ட் பண்ணி கொண்டு போய் இன்ட்ரோல் பாயிண்ட்டில் முடிக்கணும். அதே மாதிரி செகண்ட் ஆஃப் வந்து கிளைமாக்ஸில் முடிக்கணும். ஸோ ஒரு படத்துக்கு ரெண்டு ஒரு முக்கியமான போர்ஷன்ஸ் தேவை. ஒரு வெப் சீரீஸுக்கு அந்த மாதிரி 20 தேவை. 10 எபிசோடா, ஓப்பனிங்கும் ஒரு பேங்க் இருக்கணும், அந்த சீரீஸோட எண்டும் ஒரு பேங்க் இருக்கணும். அது வந்து ஃபேக்காக இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நிறைய பேர் இப்போ அப்படி பண்ணுறாங்க. அப்படியே ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு வந்து அப்படி ஓங்குவான், முடித்து அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலான்ட்டு அவன் கத்தி ஓங்கினது என்னென்னா காய்கறி வெட்டுறதுக்குன்னு முடிச்சிருவாங்க. அது நமக்கு செட் ஆகாது. அவன் கத்தி ஓங்கினா உண்மையிலே கத்தி தான் ஓங்கினா, அதை இவன் எப்படி சமாளிச்சுன்னா அடுத்த எபிசோட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரியலாகவே ஆர்கானிக்காகவே ஒரு 10 கிளைமாக்ஸ் ஒவ்வொரு எபிசோடுக்கும் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது ரைட்டிங்கில். பட் ரைட்டருக்கு அதோட என்ன சந்தோஷம் வேணும், அது சேலஞ்ச் வர வர தானே அவங்க வந்து தே வில் கம் அவுட் ஆஃப் நல்ல ஒரு விஷயம் வரும். அதனால அது ஜாலியாக தான் இருந்தது. ஓகே, இப்போது நீங்கள் சொன்னீங்க நான் வந்து டே ஒன்ல இருந்தே டேரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன் அப்படின்னு. பட் பல வருஷங்களாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கீங்க, இப்போ வரைக்குமே நீங்கள் டேரக்ட் பண்ணுற படத்துக்கு நீங்களே சினிமாட்டோகிராஃபியும் பண்ணுறீங்க, கஷ்டமா இல்லையா சார் இதையும் அதையும் மாற்றி மாற்றி பார்த்து? இல்லை, அது ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. அதுதான் ஈஸி. எனக்குலாம் ஒருவேளை செய்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இல்லை, நீங்கள் காஃபி போடுவீங்களா? ஆ, போடுவேன் சார். நல்லா போடுவீங்களா? ஓகே, நல்லாங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா போடுவேன். உங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து கிச்சனில் போய் உட்காந்துட்டு உங்கள் அக்காவையோ இல்லை ஹஸ்பண்டையோ இல்லை யாரோ ஒருத்தரை உங்களுக்கு பிடிச்ச காஃபியை போட வச்சுக்க முடியுமா உங்களால்? கஷ்டம் தான். நீங்கள் ஸ்பூனில் எடுத்து போட்டு நீங்கள் பண்ணாதான் காஃபி. இல்லை, எனக்கு தான் நல்லா காஃபி போட தெரியுமே அப்படின்ற கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் வந்து இன்னொருத்தரை வச்சு போடவே முடியாது. காஃபி போடுறது சிம்பிளாக இருக்கும் கேட்குறதுக்கு, ஒரு மேட்டர் ஆஃப் 3 இன்க்ரீடியன்ஸ், அதை வந்து கரெக்டான ப்ரொபோஷனில் மிக்ஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி சினிமாவில் ஒரு 20 இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது கரெக்டான ப்ரொபோஷனில் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். கேமரா ஒன் டேரக்ஷன் 2 இன்க்ரீடியன்ட், அவ்வளோதான். ஆனால் காஃபி போட தெரிஞ்சவங்களுக்கு இன்னொருத்தரை காஃபி போட வைக்க முடியாது, சொல்லித்தர முடியாது, நீங்கள் தான் போட முடியும். அந்த மாதிரி தான் அது. எனக்கு வந்து கேமரா தெரியும், நான் வந்து அது இன்னொருத்தர் சொல்லி எனக்கு தேவையான ஷார்ட்டை நான் வாங்கிக்கிறத விடையும் நான் வந்து செஞ்சிக்கிறது எனக்கு மச் சிம்பிளர், ரொம்ப ஈஸி. அது வெரி குட் எக்ஸ்பிளனேஷன் ஐ கெஸ். காஃபி சொல்லுனால கம்பேரிசன் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த சீரிஸ்ல வந்து நீங்க இத்தனை பேரை வில்லனா காமிச்சீங்க, எங்களுக்கு இதெல்லாம் கூட ஓகே ஃபைன், நம்ம வந்து இதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. பட் இதுக்கு முன்னாடியே வந்து நீங்க சமந்தா மேம் பயங்கர வில்லியா காமிச்சீங்க, அந்த ஐடியா எங்கிருந்து வந்துச்சு? இல்ல, சமந்தாவை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ஆப்ஷன் இல்லை அந்த டைம்ல. அந்த கேரக்டரை வந்து கேரி பண்ணுறதுக்கான ஒரு பில்ட்டோ இல்லை ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோ அப்போ சமந்தா கிடையாது. சமந்தா வந்து அப்போ தான் பூமாயி வந்துட்டுருக்காங்க, க்யூட்டான கேரக்டர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து இன்னும் ஒரு அனுஷ்கா, நயன்தாரா அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் தேவை. ஆனால் இந்த ஒரு டைரக்டருக்குள்ளே ஒரு சேலஞ்ச் எப்பவுமே ஒன்று ஓடிட்டுருக்கோம், ஒய் நாட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வந்துகிட்டே இருக்கும். 5G பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது? ஐஃபோனில் ஷூட் பண்ண ஏன் பண்ணக்கூடாது? நாலு சின்ன பசங்களை பண்ண ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து புதுசு புதுசாக சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஒய் நாட் சமந்தா? சமந்தா இது வரைக்கும் பண்ணலங்கிறது தான் எனக்கு அதில் ப்ளஸ்ஸாக தெரிஞ்சுது. அவங்கள பண்ண வச்சுட்டா, கேரி பண்ண வச்சுட்டா, அது வந்து யாரோட சக்ஸஸ், அது நம்மளோட சக்ஸஸ் இல்லை, என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் யோசித்து பாருங்கள். ஸோ அப்படி நினச்சி தான் அதை பண்ணது. அதே மாதிரியே சமந்தாவும் பயங்கர ஆர்வமாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் வந்தாங்க. பட் ப்ராக்டிக்கலாக என்னென்னா, அந்த படத்துக்கான பட்ஜெட், அந்த செட்டப் இருக்குல்ல, அதில் எனக்கு வந்து ரெண்டு கேரக்டருக்குமான டிஃப்ரென்சியேஷனை வந்து சரியாக பண்ண முடியல. இப்போ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிலோ, இன்றைக்கி இருக்கிற ஒரு எனக்கு இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்லேயும் நான் பண்ணியிருந்தால் ஒரு சமந்தா ஃபுல்லாக ஷூட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு சமந்தா அவனை ஷூட் பண்ணியிருப்பேன். பட் அங்கே அப்படி இல்லை. எனக்கு கிடைச்ச செட்டப்பில் 3:00 இந்த சமந்தா போர்ஷன் ஷூட் பண்ணணும், 3:30 இந்த சமந்தாக்கு பண்ணணும். ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் தான் எனக்கு டைம் ஒரு கேரக்டர் அந்த லுக் சேஞ்சுக்கு. ஸோ அந்த சேஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணிட முடியுமோ அதை மட்டுமே வச்சு பண்ணி டக்கு டக்குன்னு அதே கேமராவில் அதே செட்டப்பில் ரெண்டு போர்ஷனையும் எடுக்கும்போது நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இல்லைன்னா இன்னும் நல்லா ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த சேம் டே நீங்கள் ரெண்டு கேரக்டரையும் மாற்றி, சேம் டே இல்லை சேம் ஹவர், அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதுவும் நேபாளில் ஷூட்டிங், அங்கே வந்து எதுவுமே நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. வெதரும் சரி, நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சு செகண்ட் டே எர்த் குவேக், ஃபுல் நேபாள் காலி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அன்பிரடிக்டபிளான ரொம்ப ஒரு ஷூட்டிங் பிளேஸ். பட் அதில் நம்ம நினச்சதை ஃபுல் ஆஃப் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதே படத்தில் 10 சமந்தாவுக்கு வந்து அந்த வில்லி ரோலுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்களா, இல்லை அவங்களுடைய நேச்சுரல் வே தானா அது?
அது நம்ம எழுதும் போதே சில விஷயங்கள் வந்து மைண்டில் வருது. அது ஒரு 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 விஷுவல் வந்துடும். அவங்க எப்படி பார்ப்பாங்க, எப்படி நிற்பாங்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அது அப்படின்னு ஒரு விஷயம் மைண்டில் வந்துடும். அதை வந்து 100% நம்ம கொண்டு வந்துட்டாலே சக்ஸஸ். அதுக்கு வந்து இன்னொரு ரெஃபரன்ஸோ இன்னொரு விஷயமோ தேவையில்லை. ஒரு காஸ்டியூம்க்கோ இல்லை ஒரு லுக்குக்கோ வேணால் நம்ம ரெஃபரன்ஸ் யூஸ் ஆகும். ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கோ உங்களுக்குள்ளேருந்து ஒரு விஷயத்தை வெளில கொண்டு வரதுக்கோ ரெஃபரன்ஸ் யூஸ் ஆகாது. இன்ஃபேக்ட் அது தப்பாக தான் ஆகும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும் அது. ஆ ஆமாம், அதில் இருக்க ஒரு 10% வந்தால் கூட அது ஒரிஜினலே இல்லை, அது வரவே வராது. ஸோ அதுக்கு பதிலாக உங்களுக்குள்ளே வந்து சில வார்த்தைகளை உள்ளே போட்டு சில எமோஷன்ஸ் சொல்லி உள்ளேருந்து ஒரு விஷயத்தை கொண்டு வர வைக்கிறதுக்குலாம் அதான் நல்லாயிருக்கும். நான் அதுதான் ட்ரை பண்ணேன். விக்ரம் சார் அதில் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி கூடயே நிற்பார், நின்று சாம் சாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அந்த ஆக்ட்ரஸ் பாஷையில் அவங்க கொஞ்சம் பேசிப்பாங்க, அது நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்க நிறைய படங்களில் எடுத்துக்கிட்டா, லைக் நீங்கள் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணி பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்தாச்சு. பட் ஸ்டில் நீங்கள் இப்போ யோசிச்சிங்களா, நம்ம டேரக்டராக தான் வரணும்னு நினச்சோம், ஆனால் சினிமாட்டோகிராஃபியில் நம்ம அவார்ட்லாம் வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஆக்சுவலாக எனக்கு அப்படிலாம் எதுவுமே, நம்ம வந்து சினிமாவில் தான் இருக்கோம், ஒரு சினிமாவில் ஒரு கதை சொல்கிறோம், அவ்வளோதான். அது வந்து பாலாஜி சக்திகளோட கதையை நான் வந்து கேமராவில் சொல்கிறேன்னா, விஜய் மில்டன் கதையை சொல்கிறேன்னா, இல்லை எங்கள் அப்பாவோட கதையை சொல்ல போகிறேன்னா, இவ்வளோ தான் வித்தியாசம். அது அந்த கதை வந்து எனக்கு எந்த அளவுக்கு உள்ளே இறங்கியிருக்கு, கன்வின்சிங்காக இருக்குது. எனக்கு கன்வின்ஸ் ஆகலன்னா நான் என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஒன்ஸ் அது வந்து கன்வின்ஸ் ஆகிடுச்சுன்னா அது என் கதை தான். அது பாலாஜி சக்தி எழுதியிருந்தாலும் சரி, அப்பா எழுதியிருந்தாலும் சரி, இல்லை சுஜாதா எழுதியிருந்தாலும் சரி, ஒன்ஸ் அது உள்ளே இறங்கிடுச்சு எனக்கு, நான் அதை ப்ரெசென்ட் பண்ண ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா அது என் கதையாகிடுது இல்லை. அப்போ அதை வந்து எவ்வளோ பெர்ஃபெக்டாக அதுக்கு ஷார்ட் வச்சு, எவ்வளோ பெர்ஃபெக்டான இடம் சூஸ் பண்ணி, எவ்வளோ பெர்ஃபெக்டான காஸ்ட்யூம் கொடுத்து, எவ்வளோ பெர்ஃபெக்டான பெர்ஃபார்மன்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுல தான் ஃபோக்கஸ் இருக்குமே தவிர, இதில் நம்ம கேமராமேனா டைரக்டரா அதெல்லாம் எங்கேயும் போயிடும். ஓகே, ஸோ அப்கமிங்கில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னர் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா அது என்ன ஜேர்னராக இருக்கும்? ஆக்சுவலாக நான் வந்து இன்ஸ்டாகிராமம் அப்படின்னு ஒரு கதை இப்போ எழுதிட்டுருக்கேன். அது வந்து ஒரு மாதிரி ஒரு புது விஷயமாக வரும். இட்ஸ் நாட் அபவுட் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா வந்து எப்படி இப்போ உங்களுக்குள்ளெல்லாம் வந்துருச்சு. இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஒரு ரோட்டில் நடந்து போகிற ஒரு காட்சியை வந்து ஒரு 10 வருஷமே நம்ம பார்த்துருக்க முடியாது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ, ஒரு கெட் டுகெதர்லேயோ, ஒரு ஈவெண்ட் ஹால்லேயோ தான் இருக்கும். அவங்க லிப்ஸ்டிக் போட்டு ஒரு ஆட்டோலேயோ பஸ்லேயோ போகிறத நம்ம பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்ததில்லை. ஏன்னா அப்போல்லாம் அது இல்லை, லிப்ஸ்டிக் வந்து எங்கே போடணுமோ அங்கே தான் போடுவாங்க. ஆனால் இப்போ ஒரு லிப்ஸ்டிக் போட்டுட்டு ட்ரெஸ் பறக்க ஒரு செல்ஃபியை வந்து ஒரு ஃப்ரெண்டை எடுக்க சொல்கிறது வந்து எவ்ரி கார்னரில் நடக்குது. நாங்கள் வந்து ஷூட்டிங்னு ஒரு விஷயம் பண்ணுறோம் இல்லையா, ஒரு லைட் செட் பண்ணி, ஒரு கேமரா செட் பண்ணி, ஒன் மோர் இன்னும் கொஞ்சம் இப்படி வரணும் அப்படின்லாம், இது வந்து டெய்லி எல்லோரும் வீட்லேயும் நடக்குது இப்போ ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு. அது குழந்தையாகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், அம்மாவாகட்டும், இல்லைம்மா ஒன்மோர் பண்ணிக்கலாமா, அந்த அந்த அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு எல்லா இதையும். இதை வந்து பேஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணணுன்னு எனக்கு நான் எழுதிட்டுருக்கேன். ஓகே, இன்னும் எக்ஸாக்டாக சொல்கிறதா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கூட ஒரு 1 மினிட் ரீல்னால் 1 மினிட் ஃபுட்டேஜ் இருக்கும். அவங்க அப்படியே ஒரே ஷார்ட் எடுத்துருப்பாங்க. இந்த ஷார்ட் கட் பண்ணி டிவைட் பண்ணி ப்ராப்பர் சவுண்ட் போட்டு ஒரு எஃபெக்ட்ஸ் போட்டு இப்போ வருது இல்லை, ஒரு ஃபில்ம் மேக்கிங் தான் அது. ஒரு 1 மினிட்க்கான ஒரு ஃபில்ம் மேக்கிங். ஸோ அதுக்கு அவங்களோட ப்ரிப்பரேஷன் என்னவாக இருக்கும், அவங்களுக்கு வந்து சினிமா தெரியாது, அவங்க இன்ஸ்டியூட் போனது கிடையாது, அவங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க, என்ன காஸ்ட்யூம் பண்ணி எப்போ முடிவு பண்ணியிருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல என்ன பேசியிருப்பாங்க, என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன இது எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்கள்ல, ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும்ல, அதை வந்து எடுக்கணும்னு எனக்கு தோணுது. அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும்னு தோணுது. ஒரு சினிமாக்கான ப்ரிப்பரேஷனோடையும் இது பயங்கர வேர்ஜினாக, ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக அது அவுட்புட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு என்னவாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 1000 லைக் நமக்கு வந்திருக்கு, அவனுக்கு 1500 வந்திருக்கு, இன் வாட் வே இந்த ரீல் வந்து நம்மளோட பெருசுன்னு அவனுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. இதெல்லாம் எங்களுக்கும் காலங்காலமாக இருந்துச்சு. தீபாவளிக்கு 6 படம் ரிலீஸ், 2 படம் ஓடுது, 2 படம் ஓட மாட்டேன், ஏன்டா ஓடல, இதோட இந்த படம் நல்லா. ஸோ இதெல்லாம் எல்லார் மைண்ட்லையும் இப்போ வந்துருச்சு இல்லை, இதெல்லாம் வந்து பிக்சரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சில டேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம வந்து உயிரை கொடுத்து செட்டு போட்டு ஷூட் பண்றோம், பட் அவங்க வந்து அசால்ட்டா இப்படி போன்ல எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்காம அதை நீங்க ரசிக்கிறீங்கல்ல, அது கியூட்டா இருக்கும், அதை வந்து படமா எடுத்து. அது ஒரு ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் தானே. இப்ப நான் எப்படி கவலைப்படுறேன் ரிசல்ட்டை பத்தி, அதே தானே அவங்க மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு போட்டாங்கன்னா நாளைக்கு எத்தனை லைக் வருது, எத்தனை ரீபோஸ்ட் வருதுன்னு பார்த்துட்டு தானே இருக்காங்க.
ஸோ ரிசல்ட் ஓரியன்ட் ஆயிடுச்சு இல்ல அவனும் நானும் இப்போ ஒன்று தானே ரொம்ப அப்டேட்டடான டேரக்டரா இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ஆமா அது கரெக்டா வரணும். எஸ் அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு தோணுச்சு, ஒரு சில ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு சார். அதாவது கோலிஸோட ரைசிங்ல வந்து நடுல ஏதோ ஒரு ஸ்பாட்ல கிளாஷ் இருந்துச்சு ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டருக்கு அப்படிங்கிற ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அது வந்து உண்மையா பொய்யான்னு இந்த இன்டர்வியூட சொல்லி முடிச்சுட்டு என்ன ரூமர் சொல்லுங்க முதல்ல கரெக்டா சொல்லுங்க ரூமர். ஏதோ வந்து சரியான லைக் எப்படி சொல்றது ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டருக்கு பிரச்சனை எனக்கும் ப்ரொடியூசருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸ்பாட்ல. இந்த ப்ராடக்ட் முழுக்க முழுக்க என்னோட எழுத்துல என்னோட உழைப்புல உருவான ஒரு படம். ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து என்னோட மேற்பார்வையில் நடக்கல இது. ஸோ அதுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து எக்ஸாக்ட்லாம் நான் ரீசன் சொல்லிட முடியாது. ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கும் அதில் பணம் வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே டெலிவரி கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட் போட்ட ப்ரொடியூசருக்கும் வந்து சில விஷயங்கள் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம ப்ராடக்ட்டும் சில பாதிக்கப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப அப்செட் ஆனேன்னு வச்சிங்களேன், என்னோடய ப்ராடக்டை வந்து நினச்ச மாதிரி வந்துடாதோ அது வீணாக போயிடுமோ. ஏன்னா அந்த பெயினை எப்படி சொல்கிறேன்னு, அது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அந்த நம்ம பார்த்து ஃபீல் பண்ணி ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம மைண்டில் யோசித்த ஒரு விஷயத்தை கேமராலையும் பதிவு பண்ணிவிட்டு ஆனால் ஸ்க்ரீனுக்கு வரும்போது அது நம்ம நினச்ச மாதிரி வராமல் ஏதோ ஒன்று ஆட் ஆகியோ இல்லை குறைஞ்சோ வந்துச்சுன்னா அதனால் அதை வந்து பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியாது. அது வந்து பெயினான ப்ராசஸ். ஸோ அப்படி நான் பயந்தேன். பட் இன்றைக்கி டேட் வரைக்கும் அந்த பிரச்சனை நடக்கலை. வர்ற ஃபீட்பேக் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து மழை பிடிக்காத மனிதன் ரிலீஸ் ஆகி எனக்கு ஃபோனும் வரல மெசேஜும் வரல, டேய் நல்லா இருக்கா இல்லையானா சொல்லுங்கடா என்னடா நடக்குது அப்படின்னா ஓடிடியில் எல்லாம் பார்த்து நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் இது ரிலீஸ் ஆன டேல இருந்தே டே ஒன்னில் இருந்தே எல்லோரும் வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு, கொலிசரை ஒன்றும் டூவும் வந்து திருப்பி தேடி போய் பார்க்கணும்னு தோணுது அப்படிங்கிறாங்க. அப்பா பர்பஸ் சால்ட்ரா அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கு வரைக்கும் பார்க்கல என்னோடய வெப் சீரீஸை, நான் ஒரு ஃப்ரேம் கூட நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா நான் எழுதுனது அங்கே கூடவோ குறையவோ இருந்தால் என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. என்னால் அதை வந்து பார்த்துட்டு எனக்கு அன்றைக்கி தூக்கம் போயிடும். அதனால் இன்றைக்கு வரைக்கும் ஃபேஸ்புக் கமெண்ட்ஸும் எனக்கு வர மெசேஜஸும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டுருக்கேன், இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன் தவிர. அப்போ நீங்கள் வெப் சீரிஸ்னு இல்லை படம் எதுவுமே ரிலீஸ்க்கு அப்புறம் பார்க்க மாட்டிங்களா? இல்லை பார்த்து தான் பார்ப்பேன். அதில் என்னென்னா ஒரு 5.1 மிக்ஸில் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல அங்கே பின்னாடி ஒரு குருவி இருக்குது பாருங்க, அந்த குருவிக்கு ஒரு சவுண்டு போடுவேன். அவன் தேடுவான் எங்கே எங்கெங்கே குருவி இருக்குது அங்கே இருக்கு பறந்துருச்சு பாருங்க, சரி போட்டுறேன் அவன் சவுண்டை போட்டிருப்பான். அந்த சவுண்டு கேட்குதுன்றது தான் தேட்டரில் எனக்கு ரெஸ்பான்ஸாக இருக்கும், புரியுதா? நான் வந்து இப்படியே பார்த்துட்டு அது கேட்டுச்சுன்னா எனக்கு திருப்தியாக இருக்கும். அது கேட்கலன்னா முடிஞ்சு போச்சு, டே குருவி பறந்துருச்சுடா இதில் இது ஸ்பீக்கர் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கும் எனக்கு. ஸோ தேட்டரில் போய் படம் பார்க்குறதுன்ற இருக்குல்ல, அது வந்து பயங்கர ஒரு பயங்கரமான ப்ரெஷர். அது வந்து நம்ம தான் அப்படி இருக்குமா இல்லை எல்லோரும் அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரில. பைத்தியக்கார மாதிரி இதில் பர்டிகுலராக அழகாக இருக்கிற பயமக்கு படம். அதில் வந்து ரெண்டு ஹீரோயின், பரத் வந்து ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணிட்டே இருப்பான். ஒரு ட்விஸ்ட்டில் நம்ம ஓப்பன் பண்ணுவோம், அவன் லவ்வர் லவ்னு சொல்லிட்டு இருக்க பொண்ணு லவ்வரே கிடையாது, அந்த பொண்ணுக்கு இவனை தெரியவே தெரியாது. நீ ஃப்ரெண்டுன்னு ட்ராவல் பண்ணிட்டு இருக்க, நீ தான் அவனோட லவ்வர், உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறக்காக தான் ஊர்லேருந்து வந்திருக்கான் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஓப்பன் ஆகும் ஒரு இடத்துல. மை காட், நான் வந்து படம் பார்க்க தேட்டருக்கு போயிருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு ரோ ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. அந்த பாயிண்ட் வரப்போகுது, நான் இவங்கள பார்த்துட்ருக்கேன் இல்லை என்ன ரியாக்ஷன், இவங்க இப்படி திரும்பி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கா டேய் நீ இப்போ மிஸ் பண்ண உனக்கு பணமே புரியாதுடா, இவ்வளோ நேரம் பில் பண்ணதெல்லாம் இப்போ தான் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு தலையில் தட்டி அங்கே பார்க்க சொல்லணும் போல குருவிருன்னு வருது. அவங்க இங்கே இப்படி பேசிட்டு இருக்காங்க, இப்படி பார்க்கணும் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க, அப்புறம் இப்படி பார்க்குறாங்க, அப்படி சரி பார்த்துருவாங்க நினைக்கும் போது அங்கே வருவோம் திருப்பி இப்படி திரும்புறாங்க டே. ஸோ அந்த மாதிரி அது வந்து இந்த தேட்டரில் போய் பார்க்குறன்றது வந்து அது ஒரு பெயின். அது அதில் வந்து போகிறதே கிடையாது தேட்டருக்கு, இல்லை நான் போய் தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஸ்டுடியோவில் ஒரு ப்ராப்பர் ஆம்பியன்ஸில் நம்ம பண்ணுற ஒர்க் வந்து தேட்டரில் அதேமாதிரி வருதாங்கிறது இருக்குல்ல. நம்ம இங்கே பண்ணிவிட்டு சூப்பராக நம்ம பிச்சுட்டுன்னு நினச்சிட்ருப்போம், நம்ம ஒரு கலர் வச்சுருப்போம், இங்கே ஒரு டோன் வச்சுருப்போம் லேபில், இங்கே ஒரு மிக்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அது அந்த தேட்டரில் ரிசீவிங் எண்டில் வருதுன்றதுன்னு பார்க்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பேலன்ஸ் தெரியும், இங்கே பண்ணது அங்கே ஏன் வரல இல்லை வரதா இருந்தால் எப்படி வருதுன்னு தெரிஞ்சால் நம்ம அடுத்த பக்கத்தில் வச்சுருவோம். ஸோ அதனால் பார்த்து தான் ஆகணும், பார்த்து தான்
ஸோ இப்போ நீங்கள் பேசும்போது மழை பிடிக்காத மனிதன் பற்றி பேசுனீங்க சார், அதுலேயே எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். என்ன தான் சார் ஆச்சு அந்த ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் எதை பற்றி சார் நடக்குது? நீங்கள் வந்து நீங்கள் ரூமர்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூ. ஏன்னா சார் அவங்க வந்து இன்னும் பில்டப் பண்ணாமல் இந்த இன்டர்வியூ பார்த்து முடிச்சிருவாங்கல்ல, ஓ இது இவ்வளோதான், இதுக்கு மேலே இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு பண்ணிடலாம் நம்ம. இது இவ்வளோதான் அப்படின்னு அது கடந்து வர்ற அளவுக்கு அது சின்ன விஷயம் கிடையாது. சி, ஒரு 1 மினிட் ஃபுட்டேஜ் வந்து படத்தில் வந்து எனக்கு தெரியாமல் ஆட் பண்ணிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் பண்ண வேலை. அது வந்து ஒரு படத்தோட சஸ்பென்ஸை கெடுக்கிறது. ஒரு த்ரில்லர் படம் கிளைமாக்ஸில் வந்து இவன் தான் கொலை பண்ணா அப்படின்னு ஒரு நம்ம ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கோம்னா அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து நல்லா புரியணும் படம்னு சொல்லி இவன் தான் கொலைகாரன் ஃப்ரெண்டில் ஒரு 1 மினிட் கதை சொல்லிட்டா அதில் என்ன இருக்குது? சி, அதாவது இவங்க இவனா கொலகாரன் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது, ஒரு ஷார்ட் டிவிஷன் இருக்குது, ஒரு ரீரெக்கார்டிங் இருக்குது. இவன் தான் கொலகாரன்றதுக்கு ஒரு ஷார்ட் டிவிஷன் இருக்குது, ஒரு ரீரெக்கார்டிங் இருக்குது. இவன் தான் கொலகாரன் சொல்லிட்டு படம் பண்ணுறாங்க படம் பண்ணலாம், ஆனால் அதுக்கான ஷார்ட் அதுக்கான ரீரெக்கார்டிங் அது வேறு ட்ரீட்மெண்ட். அதே கதையை வேறு ட்ரீட் பண்ணணும். யார் கொலகாரன்னு தெரியலன்னா அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நான் பண்ணியிருக்கிறது வந்து இவன் யார் இவன் யாருன்றதுக்கு ஒரு கதை பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் ரீரெக்கார்டிங் வாசித்திருக்கேன், அதுக்காக நான் ஒரு டைலாக் எழுதியிருக்கேன், அதுக்கான ஷார்ட் வச்சுருக்கேன். இவன் யார் அப்படிங்கிறத வந்து ஆடியன்ஸுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக ஃப்ரெண்டில் ஒரு 1 மினிட் ஃபுட்டேஜ் சேர்த்துட்டிங்கன்னா எல்லாமே போச்சுல்ல. அந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லைன்னா அப்புறம் என்ன ப்ரொடியூசர்? ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு படத்தில் என்ன வேணால் பண்ணுறக்கு ரைட்ஸ் இருக்குன்றதுக்காக நீ வந்து கழுத்து நெரிச்சு கொலை பண்ணக்கூடாது. இல்லை, ப்ரொடியூசர்னால் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, ஒரு உயிரை க்ரியேட் பண்ணுறவங்க, அவங்க வந்து ஒரு மதர். அவங்க வந்து எனக்கு வந்து உயிரை க்ரியேட் பண்ணுற ரைட்ஸ் இருக்குன்றதுக்காக அது கொலை பண்ணுற ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தா? அது தப்பு இல்லை. அதுவும் எனக்கு தெரியாமல் அது பண்ணுறதுன்றது வந்து துரோகம் இல்லையா? அது வேறு ஏதாவது இஷ்யூனா என்ன பண்ணணும்? நீ பேசியிருக்கணும் என்கிட்ட. ஒரு 1 மினிட் ஃபுட்டேஜ் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த 1 மினிட் ஃபுட்டேஜ் வந்து ஏறக்குறைய 1 மந்த்தை ரெடி பண்ணியிருக்கீங்க, விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரீரெக்கார்டிங் வாசித்திருக்கீங்க, டயலாக் எழுதியிருக்கீங்க. ஸோ அவர் ஒரு 1 மந்த் நீங்கள் முதுகில் குத்திருக்க, என் கூடயே இருக்க, மற்ற வேலைலாம் பண்ணிகிட்ருக்கேன், என்ன சார் அது ரெடி ஆகிடுச்சா சார், சென்சார் ஆகிடுச்சா சார் எல்லாம் கேட்குறீங்க. அப்போது அதுக்கு பின்னாடி இந்த வேலை பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் யார்? அப்போ உங்களுக்கு எப்படி நான் ப்ரொடியூசர்னு கொடுக்க முடியும்? வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் நீ? ஸோ ஆமாம், அது அப்படியே உனக்கு அது கரெக்டுன்னு தெரிஞ்சதுன்னா நீ கடைசி வரைக்கும் அதில் கரெக்டாக தானே இருந்திருக்கணும். சரத் சார் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்துன்னு கேட்டு அப்புறம் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி என்னங்க இது படம் எப்படி பண்ணி வச்சுருக்கோம் அது எப்படி செட் ஆகும், அந்த 1 மினிட் ஃபுட்டேஜ் எடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நீ எடுத்துட்டில்ல, அப்போ எடுக்காமலே இருந்துக்கணும். நீ கரெக்டாக நினச்சிருந்தா படத்தை 3 நாள் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் பார்த்து நாசம் பண்ணி என்னங்க படம் சொன்னதே சொல்லிட்டுருக்கீங்கன்னா நீ 1 மினிட்ல ஓப்பன் பண்ணதுனால சொன்னதே சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ படத்தை கழுத்து நினச்சி கொன்னதுக்கப்புறம் ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நீ அந்த 1 மினிட் ஃபுட்டேஜ் எடுத்து என்ன பண்ணுறது? நடந்தது நடந்துச்சு சார், இதுக்கப்புறம் நம்ம நிறைய படங்கள் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு தோணுச்சு, ஜப்பானில் நீங்கள் வந்து ஒரு ஆக்டராகவும் வந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் ஏதாவது படத்தில் நடிக்கலாம் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? சி, நான் நடிக்கணும்னு யோசிச்சதும் இல்லை, நடிக்கக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறது இல்லை. அதான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம சினிமாவில் இருக்கோம், சினிமா செய்கிறோம். ஒரு 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 விஷயத்தை இதை விட ஒரு பெஸ்ட்டு ப்ரொஃபஷன் எனக்கு உலகத்தில் இருக்கான்னு எனக்கு தெரில. ஐ லவ் திஸ் வெரி மச். நான் இதோட இண்டு இடுக்கு எல்லாமே நான் ஒரு காஸ்டியூமராக ஒர்க் பண்ண சொன்னீங்கன்னா கூட நான் சூப்பராக பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து மியூசிக் டைரக்டராக மட்டும் ஒர்க் பண்ண தெரியாது, எனக்கு அது மட்டும் சுத்தமாக தெரியாது. எப்படி நான் இவங்க வந்து இன்னும் இப்படி அமைக்கி ஒரு சாங்கு கொண்டுறாங்கன்னு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். மற்றது எல்லாமே என்னால் பண்ண முடியும், ஒரு பேசிக் ஒர்க் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி ராஜமுருகன் வந்து கேட்கும்போது நான் வந்து அது வேண்டாம்னு தான் சொன்னேன். ஏன்னா எப்போவுமே நான் கேமராக்கு முன்னாடி இருக்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. அந்த நிறைய பேர் அந்த பேஷனோட தான் சினிமாவுக்கு வராங்க, எனக்கு அது ஃப்ரம் டே ஒன் அது இல்லவே கிடையாது. அது கொஞ்சம் கூட தலையை காமிச்சிடணும் கையை காமிச்சிடணுங்கிறதெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது. ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி அதை இன்னொருத்தர் மேலே ஏற்றி அதை நம்ம வேணுன்றதை வாங்குறது தான் என்னோடய பேஷன் ஃபுல்லாக இருந்தது. அதனால் ராஜமுருகன் நம்ம கேட்டப்போ நான் வேணான்னு தான் சொன்னேன், உனக்கு நடிக்க வராது அதனால தான் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ வாங்க நடிச்சு காட்டுறேன். ஆமாம், இல்லை இல்லை பண்ணி பார்த்துருவோம், நடிச்சு காட்டுறேன்ட்டு இல்லை, அப்படியே சரி தெரிஞ்சிடும், அது ஒரு கிளாரிட்டி வந்துட்டுன்னு. பட் சம்மந்தப்பட்ட எல்லாமே இன்க்ளூடிங் கார்த்தி, ராஜமுருகன், எஸ்ஆர் பிரபு எல்லாருமே தேர் ஹாப்பி. அவன் வந்து கருப்பு சாமினா இப்படி தான் இருப்பான், அவன் கரெக்டாக பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இனிமேல் அதை கேரி பண்ணணும்,
இல்லை வேற யாருக்கா ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் பண்ண மாட்டேன்னா அப்படின்னா தெரில, எனக்கு யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஓய் நாட் அப்படின்னு போகிறோம், அவ்வளோதான். ஓ, அப்போ இதுக்கப்புறமும் சில படங்கள்லாம் பார்க்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருக்கல சார், நடிக்க பிடிச்சிருக்கல? எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு. ஓகே, அப்புறம் என்ன சார், நாங்கள் இன்னும் சினிமாவில் வேறு வேறு வேரியேஷன்ஸ்லேயும் உங்களை பார்க்க ஆசைப்படுறோம். ஓகே, ஓகே, எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் கூட பேசினது. இன்னும் நிறையா படங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமாவில் எல்லா வகையிலையும் நாங்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இன்னும் நிறைய எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் கோலி சார். தேங்க்யூ ஸோ மச். 2D Entertainment தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.